வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு நான் உங்கள் உதயா சிவேன் இன்னைக்கு ஒரு வெஜிடபிள் சூப் கொண்டு என்னென்ன செய்யறேன்னு சொல்லி காட்டி தர போறேன் அது எங்கள் ரெண்டு பேருக்கு அளவா மெஷர்மெண்ட் இருக்க போகுது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது எல்லா கடலையும் சேர்ந்த மாதிரி கிரீன் பீஸ் பிளாக் பீன்ஸ் சோய் பீன்ஸ் ஒயிட் பீன்ஸ் பாலி எல்லாம் கலந்த மாதிரி பெக்கெட்டாவே கடையில விற்குது சூப்பர் மார்க்கெட்ல அதுல நாங்க ஒரு 1 கப் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுக்கலாம் பாருங்க நல்லா இப்ப நல்லா பொறுமி வந்திருக்கு இதுக்கு நீங்க உங்களுக்கு விருப்பமான மரக்கறிகள் பாவிக்கலாம் ஆனா நாங்க பாவிக்கிற மெயினா பாவிக்கிறது எல்லாமே 1/2 கப் எடுத்திருக்கோம் இது பொட்டேட்டோ அதுவும் 1/2 கப் வட்டி வைக்க 1/2 கப் வந்தது இது ஷேலட்ஸ் அதாவது இங்கே இருக்கிற வொம்பி ஆனியனை விட ஒரு சின்ன அனியன் அனியன் ஒன்று வட்டி இருக்குது கேரட் அண்ட் ப்ரொக்கோலி காலிஃப்ளவர் அண்ட் லீக்ஸ் அதை விட இங்கே வெஜிடபிள் ஸ்டாக் இங்கே கடையில் விற்குது ஒக்ஸோ ஒன்று இருக்குது இல்லாட்டி இந்த பேக்கெட் அதில் ஒரு கியூப் எடுக்கிறோம் தேவையான அளவு உப்பு பேப்பர் பவுடர் அதை விட கார்ன்ஃப்ளா கார்ன்ஃப்ளா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து நாங்கள் கரைச்சி விடுவோம் அதை விட ஆயில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் காணும் ஒன்லி அந்த அனியனை கொஞ்சம் வதக்குறதுக்கு அதை விட 1 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் இவ்வளவு தான் தேவையான சாமான்கள் உங்களுக்கு வேற மிரக்கறிகள் எதுவும் போட விருப்பம்னா நீங்கள் போட்டு இன்னும் கொஞ்சம் சூப்பர் குவான்டிட்டியை பெருசாக்கலாம் மற்றபடி ஓகே இதை என்ன செய்ய போறோம்னு சொன்னால் முதல் இந்த கடலை மிக்சர் நான் போட்டு அவிய விட போறேன் ப்ரெஷர் குக்கர்ல ப்ரெஷர் குக்கர்ல போடைக்கு ஒரு 3 to 4 whistles வரைக்கும் விடுவேன் கொஞ்சம் நல்லா அவிஞ்சு வரணும் அதை அவிச்செடுத்து போட்டு பிறகுதான் இந்த மெட்டை மிரக்கறியலை போட்டு மிக்ஸ் பண்ண போறோம் எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க சரி இப்போ ஒரு பேனை வச்சாச்சு அதுல ஒரு கொஞ்சம் ஆயில் அவ்வளங்க ஒயில் சூடர் இருக்கும் இந்த டைம் இந்த அனியனை போடுவோம் அனியனை போட்டு ஒரு எரவாசி பதம் வேற மாதிரி இதெல்லாம் சரி ஏண்டா கிணக்க குக் பண்ண விட வேண்டாம் ஒரு மெல்லிசா இந்த சூப்பில் வந்து கொஞ்சம் இந்த கூட அவிஞ்சும் இருக்கப்படாது அதே நேரம் அவியாவும் இருக்கப்படாது வாயில் வைக்க நல்ல அவிஞ்சது தெரியணும் அவன் பார்க்க முழுசாக இருக்கிறது வழி ரைட் இந்த டைம் நம்ம 1 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்டையும் போட்டுருவோம் அப்படி இந்த மிரக்கறிகளையும் போட்டுருவோம் லீக்ஸை தவிர மிச்சம் எல்லாத்தையும் போடுங்க அப்போது உங்களுக்கு அந்த வெஜிடபிள் ஸ்டாக் வந்து கட்டியாக இருந்தது அதை நான் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு கரைச்சி வச்சுக்கேன் அந்த ஸ்டாக்கை இப்போ இதுக்குள்ளே விட்டுருவோம் ஒரு கப் தண்ணி கிட்ட விட்ட நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னு சொன்னால் நீங்கள் தண்ணி விடலாம் இப்போ இந்த மிரக்கறி கொஞ்சம் அவியட்டும் அவிஞ்ச பிறகு மிச்சத்தை உங்களுக்கு காட்டுறேன் நான் இன்னொரு கப் தண்ணியையும் இப்ப பாருங்க மிரக்கறி எல்லாம் ஓரளவுக்கு அவிஞ்சிட்டுது இந்த டைம் நான் ப்ரெஷர் குக்கர்ல அவிச்சு வச்சு அந்த கடலை வகைய போடுவோம் இது சூப் மிக்ஸ் வைக்கணும்னு சொல்லி சொன்ன நான் உங்களுக்கு அப்படி உங்களுக்கு இல்லாட்டி நீங்க தனித்தனிய விருப்பமான இதில் போட்டு
ஊற வச்சிட்டு நீங்க இந்த சூப்புக்குள்ள சேர்க்கலாம். இப்போ நாங்க லீக்ஸ் இந்த டைம் போட்டுறோம். இப்போ இந்த சூப்புக்குள்ள நான் அந்த கியூப் போட்டனானேல அதுல கொஞ்சம் ஓரளவுக்கு உப்பு இருக்கும். நீங்க இப்போ இந்த மரக்கறிகளுக்கு தேவையான உப்பு நீங்க போடணும். அதுக்கு நீங்க ஒரு கட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி போடுங்க. அளவான உப்பு இந்த சூப்புக்கு கணக்க உப்பு தேவை இல்ல. ஓரளவுக்கு போடிங்கன்னா காணும். அந்த கியூப்லயே இருக்கறப்படியா நான் ஒரு கொஞ்சம் போடுறேன். ஏனெண்டா மேட்ட அந்த கடலைகள் அவிக்கேக்கையும் நான் உப்பு போட்டு தான் அவிய விட்டேன். சோ ஒரு கொஞ்சம் உப்பு போடிங்கன்னா காணும். இந்த டைம் திருப்பி உங்களுக்கு தேவையான தண்ணியை விட்டு கொள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் விட்டு விட போறேன். இல்லடி டக்கன வத்திரும். இப்ப மரக்கறி எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டது. அப்ப இந்த பதம் உங்களுக்கு காணும். இந்த டைம்ல உங்களுக்கு 1 டேபிள்ஸ்பூன் கார்ன் ஃப்ளோர் நான் தண்ணியில கொஞ்சம் கரைச்சு வச்சுக்கேன். அதை இதுக்குள்ள போட்டுருவோம். இப்ப நாங்க இன்னைக்கு இந்த சூப்புக்கு உரைப்பா போட போறது மிளகு தூள் மட்டும். அதும் கொஞ்சம் அளவா நாங்க போட்டுட்டு விடுவோம். தப்பி தவறு இல்ல இத கொஞ்சம் நல்ல உரைப்பா குடிக்கோணம் மாதிரி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறார்கள். வேணுமெண்டா அந்த மரக்கறியல் அவிய போடைக்கே சில்லி ஃபிளேக்ஸ் போட்டு விட்டீங்கன்னா அந்த உரைப்பும் உங்களுக்கு ஓகேயா இருக்கும். இப்போ நாங்க அடுப்பு நிப்பாட்டிரலாம். என்ன கார்ன் ஃப்ளோர் வந்து டக்கண்டே அவிஞ்சிரும். இந்த ஸ்டேஜில நாங்க அடுப்பு நிப்பாட்டிரலாம். நிப்பாட்டின பிறகு நான் இந்த மிளகு தூள் போட போறேன். பெப்பர் பவுடர் இதோட 1 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். போட்டுட்டு கலந்துட்டு இப்ப சூப் உங்களுக்கு ரெடி ஆயிடுது. நான் டிஷ் அவுட் பண்ணின பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப மரக்கறி சூப் ரெடி ஆயிடுது. அதோட நாங்க பிரெஞ்ச் ஸ்டிக் கொஞ்சம் வெட்டி வெச்சுக்கோம். அதையும் தொட்டு தொட்டு சாப்பிடலாம். நல்ல ருசியா இருக்கும், சுவையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதை விட சப்ஸ்கிரைப் பண்ணாதக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கோனையும் அமர்த்தி விடுங்க ஃபியூச்சர் அப்லோட்ஸுக்கு. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.